அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் நேற்று காலையிலேருந்தே வந்து எக்கச்சக்கமான மழை பல பகுதிகளில் பெஞ்சிருக்கு. நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணியிருந்தாங்க, நண்பா ஜகரால எக்கச்சக்கமாக மழை, என்னுடைய கார் வைபர் வந்து ஒர்க் பண்ண மாட்டுக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு திரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய அனைத்து டிரைவர் நண்பர்களுக்குமே வந்து என்னுடைய ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை நான் வச்சுக்கிறேன். இந்த மழை நேரத்தில் கூட தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா குவைத்தில் பல பகுதிகளில் வந்து வெள்ளக்காடாக தான் காட்சி அளிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லலாம் குவைத்தில் உள்ள அவுட்டர் ஏரியா, இதுக்கப்புறம் வந்து முத்லா பகுதி என்று சொல்லக்கூடிய இப்போ குவைத்தில் புதுசாக ஒரு ஏரியா மம்தக்கா உருவாயிருக்கு, அந்த ஏரியாலுமே வந்து தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் எக்கச்சக்கமாக வந்து தண்ணி தேங்கி தான் நின்றுருக்கு. சென்னை பெங்களூர்லாம் எப்படி தண்ணி தேங்கி நிற்கும் அந்த மாதிரி வந்து குவைத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியிலுமே வந்து தண்ணி இந்த மாதிரி தேங்கி இருந்திருக்கு. இதன் காரணத்தினால அந்த பகுதியில் உள்ள குவைத் குடிமகன்கள் வந்து குவைத்தில் உள்ள அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வந்து தண்ணி தேங்கினா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்படி தண்ணி தேங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இல்லையோ, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளே மாதிரி ஆட்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. குவைத்தில் மழை நேரங்களில் வந்து பாம்புகள் வந்து சகஜமாக வர்றது வந்து இயல்பு தான். இதுக்கடையில் வந்து ஒரு குவைத் குடிமகன் தன்னோட வீட்டில் உள்ள கார்டனில் வந்து ஒரு விஷப்பாம்பு வந்து பதுங்கியிருந்திருக்கு. அதனால் குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. கார்டனில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த விஷப்பாம்புகள் வந்து கொடிய விஷத்தன்மை உடையது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவமே நடந்திருக்கு. குவைத்தில் உள்ள ஒரு சிட்டி பஸ்ஸில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம், சீட்டை வந்து மாறி உட்கார்ந்துரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் செய்ததுமே தப்பு தான், எதுக்காகனா பெண்கள் உட்கார சீட்ல உட்கார்ந்திருக்காரு. இதுக்காக வந்து அந்த பெண் வந்து அவரை செருப்பால் அடிக்க கூடாது, அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா டிரைவர்கிட்ட தான் சொல்லணும், சீட்டு மாறி உட்காருன்னு சொல்லி. ஆனால் எக்கச்சக்கமாக சீட்டு இருக்க தான் செய்யுது, அந்த பெண் நினைச்சா கூட மாறி உட்காந்துருக்கலாம். எதுக்காக அந்த நபர் கூட இந்த மாதிரி சண்டை போட்டு செருப்பால் அடித்தாங்கன்னு தெரியல. இதுக்கடையில் வந்து அந்த நபரை வந்து தகாத வார்த்தைகளுமே திட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அந்த நபர் வந்து இதுக்கடையில் அந்த பெண்ணை கை நீட்டி அடிக்கலை, அழகாக சொல்லியிருக்காரு பின்னாடி போய் உட்காருங்க சீட் இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்காக வந்து அந்த பெண் தன் காலில் இருந்த செருப்பை கழுத்தி அடிச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு பிலிப்பைன் நாட்டை சார்ந்த பெண்ணு தெரியுது. இந்த ஆண் சம்பந்தமாக அது எந்த நாடுன்னு தெரியல. பார்க்கும்போது இந்தியா அல்லது இலங்கையை சார்ந்த நபராக தான் இருக்கலாம்னு தெரிய வருது. இது சம்பந்தம் வந்து இந்த வீடியோ சமூக வலைதளம் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குது. இந்த வீடியோ வந்து குவைத்தோட அரசுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த இந்த சீட்டுக்காக இப்படி சண்டை போடுறது வந்து ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு புதிய சீடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.